ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லேப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் எப்படி இருக்குன்னா, ஒரு 1000 வாலா வந்து சரவெடி மாதிரி படபடப்படன்னு வெடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடா இருக்கும். இது எல்லாமே ஒரே ரூம்ல நடக்கிற கதை. ஸோ அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கான்னு நீங்களே பாத்துக்கோங்க. அந்த படத்தோட பேர் வந்து தி டெரர் லைவ். இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இந்த படத்தோட டவுன்லோட் லிங்க் வேணும், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் இந்த படத்தோட டாரண்ட் லிங்க் அனுப்புறேன். இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ. இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும்னு ஆர்வம் ஜாஸ்தி தான் ஆகும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்துலாம். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு நேஷனல் நியூஸ் ஆங்கர். அவர் வந்து சில தில்லுமுல்லு வேலை பண்ணதால என்ன ஆகும்னா, அவர் வந்து டீ ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. டீ ப்ரொமோட் எப்படி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஆங்கராக இருந்தவர் வந்து ஆர்ஜேவாக போட்டிருப்பாங்க, அதாவது ரேடியோவில் பேசுகிறவராக போட்டிருப்பாங்க. அவருக்கு அந்த வேலை பிடிச்சி பிடிக்காத மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஷோ வந்து மார்னிங் 9 மணிக்கு ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, கொரியாவில் வந்து பணக்காரங்க வந்து டாக்ஸ் கம்மியாக கட்டுறாங்க, ஏழைக்கு வந்து டாக்ஸ் ஜாஸ்தியாக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு மக்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து எஃப்எம்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கால் வரும். அந்த காலில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்வாரு, என்னோட இவி எங்கள் வீட்டில் வந்து இவி பில் வந்து ஜாஸ்தியாக வருது, நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஃபேனு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு டிவி அவ்வளோதான் வச்சிருக்கேன், பட் $170 வந்து எங்கள் இபி பில்லாக வந்துருச்சுன்னு. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து தட்டி கழிச்சிருவாரு, ஏங்க இந்த டாப்பிக்கும் நீங்கள் சொல்கிற ஒரு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ நீங்கள் வந்து இன்னொரு தடவை கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலை வச்சிருவாரு. அப்புறமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வேற கால் வந்து எடுத்துருவாரு ஹீரோ. அப்படி போயிட்டு இருக்கும்போது வெயிட்டிங் கால் வந்து அவங்களுக்கு பின் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு கால் பண்ணனோ அவனே வந்து பின் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆன் ஏர்லேருந்து வெளில வந்துடுவார். எப்படின்னா கமர்ஷியல்ஸ் போயிட்டுருக்கோம், அப்போ வந்து இவங்களோட லேண்ட்லைனுக்கு ஃபோன் வரும். அந்த ஆளே திருப்பி வந்து ஃபோன் பண்ணியிருப்பான். அவன் வந்து கேட்பான், நீ வந்து எதுக்கு ஃபோனை வச்ச, இப்போ நீ ஃபோனை வச்சதால என்ன ஆகும்னு பார்க்குறியா, உன் ஆஃபீஸ்லேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கோ, அந்த பிரிட்ஜ் வந்து இப்போ வெடிய போகுதுன்னு சொல்லுவான். இவன் வந்து ஐயோ சும்மா ப்ராங்க் கால்லாம் பண்ணிட்டு இருக்காது, நீ ஃபோனை வெயின்னு சொல்லிட்டு வச்சிருவான். வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் ஒரு வெடிகுண்டு எக்ஸ்ப்ளோசிவ் சத்தம் ஒன்று கேட்கும். பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து வெடிஞ்சிட்டு இருக்கும், ஒரு பக்கம் அந்த பிரிட்ஜ் வந்து வெடிச்சிருக்கும். இவர் குடுகுடுன்னு ஃபோன் பண்ணி என்ன கேட்பார் பார்த்தீங்கன்னா, அந்த வந்த நம்பருக்கே டயல் பண்ணி என்ன கேட்பாரு, யார் யார் நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ணுற நீங்கன்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான், சீக்கிரமாக இந்த கமர்ஷியல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுறது கொரியா ஃபுல்லாக கேட்கணும், நீ வந்து லைவ்ல என்ன போடுன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு டைம் வேணும், நான் ஹையர் அஃபிஷியல் கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவரோட சீஃப் ஃபோன் பண்ணி கேட்பார், இந்த மாதிரி இது வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸ், இது வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கு, ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும், நான் வந்து நியூஸ் ஆங்கராக வந்து திருப்பி வரேன்னு சொல்லிட்டு. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஒரு நல்ல சான்ஸ், மக்கள் மூஞ்ச மறந்துருந்தாலும் இந்த ஒரு சென்சேஷன் நியூஸ் எல்லாம் அவர் வந்து பெரிய ஆளாக இன்றைக்கி ஒரே நாளில் பெரிய ஆளாகிடலாம். இதுக்காக சீஃபும் வந்து அப்ரூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த எஃப்எம் ஸ்டேஷனே வந்து ஒரு நியூஸ் செட்டப் ஸ்டேஷனாக வந்து மாற்றிடுறாங்க, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்ட்டும் வந்து இவர் கால் பண்ணுறான், இவங்க வந்து ஆன் ஏர் லைவ்ல போகிறாங்க. லைவ்ல போனோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, எதனால் இந்த மாதிரி பண்ண நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், இத்தனை அமௌண்ட் வந்து அதுக்கு அவன் சொல்லுவார், 1 பில்லியன் அமௌண்ட்டும் சில சொச்சம் ஏதோ ஒன்று வந்து நீ வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து சொல்லுவார், ஐயோ அது முடியாது, நீ என்ன சும்மா ஃபோன் பண்ணி பேசணும் தானே சொன்னேன், நீ என்ன இப்போ வந்து காசு கேட்குறேன்னு. அதுக்கு அந்த டெரரிஸ்ட் சொல்லுவான், நீ இல்லைனா என்ன, இப்போ வேறு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய நியூஸ் சேனல் வந்து கேட்டுட்ருக்காங்க, ஸோ நான் அவங்ககிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. இது பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து மணியும் கிரெடிட் ஆகிடும். இப்படி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ கேட்பாரு, எதனாலப்பா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், நீ அந்த பிரிட்ஜ் இருக்கு பற்றியா, அந்த பிரிட்ஜ் கட்டினதே நாங்கள் தான்னு சொல்லுவாங்க. எதுக்கு என்னடா சொல்கிற, இந்த பிரிட்ஜை நீ கட்டினியான, ஆமாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ் கட்டினது நான் தான். அப்போ வந்து ஒரு 3 பேர் வந்து இந்த பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கும்போது வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து பிரசிடென்ட் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் பிரசிடெண்ட்டை பார்க்கணும் தான் வந்து முக்கியமாக குறிக்கோளாக இருந்தாங்களே தவிர, கீழே வந்து தண்ணியில் வந்து முழுகிட்டு இருந்தவனே எவனுமே வந்து காப்பாற்றல, அவங்க குடும்பத்துக்கு காம்பன்சேஷனாக வாங்கினது தான் நான் வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேருக்கு நஷ்டீடாக வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க, இந்த இப்போ நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டாக அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறது தான், நீ யாருன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, அந்த 3 பேர் என்னங்க இல்லையா, அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து போலீஸ் வந்து அதுக்கப்புறமா படங்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக போகும் நினச்சி பார்த்துக்கோங்க, வெறும் ரூமில் இந்த படம் ஃபுல்லாக மூவ் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு சூப்பராக வந்து பிக்சரைசேஷன் பண்ணியிருப்பாங்க நினச்சி பார்த்துக்கோங்க. படம் ஒரு நிமிஷமும் வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் வந்து ஜாஸ்திப்படுத்தும், ஏன்னா அவன் வந்து ஒரு 4-5 பாம்பு வந்து அந்த டெரரிஸ்ட் வச்சிருப்பான், அவன் எதுக்காக உண்மையாக வச்சான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு ரீசன்ஸ்லாம் நிறைய சொல்ல வருவான். அவனோட ஒரு டிமாண்டும் ஒன்று இருக்கும், அந்த டிமாண்டை நான் இப்போ சொல்லிட்டு ஸ்பாயிலர் மாதிரி ஆகிடும், நீங்கள் வந்து படம் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும். அவன் வச்ச டிமாண்டு வேறு லெவலில் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சிருப்பான், அதெல்லாம் நீங்கள் உண்மையான நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஆனால் இந்த படத்தில் சூப்பராக வந்து சிங்காக இருக்கும். இதுலேயே நிறைய ட்விஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ட்விஸ்ட்னா உங்களுக்கு வந்து கதையில் ஒரு திருப்பம் வர மாதிரி இருக்காது, நம்ம கதை போயிட்டு இருக்கும்போது
ஒரு ஹைக் அண்ட் ஸ்பைக் சொல்லுவாங்க இல்லைங்களா, டக்குன்னு வருது அப்பா அச்சாம்பார்ராஜ் சிக்ஸர்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் அந்த டெரரிஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு செக் வைப்பான். இதெல்லாம் மீண்டும் கடைசியில் என்ன நடக்குதுன்னா இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் வந்து எனக்கு கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி தோணுச்சு, ஏன்னா அது கொஞ்சம் ஒரு டிராமாட்டிக்காக போய் முடிஞ்சது. ஆனால் இந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து 1 hour 30 minutes. ஸோ ஒரு 1 hour 20 minutes வரைக்கும் இந்த படம் வந்து ஜெட் ஸ்பீடில் போகும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5 கொடுக்கலாம். 3.5 இந்த படம் 100% பொருந்தோம்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு. நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் தேங்க்யூ, பை பை.